இதுதான் நம்ம சிட்டி. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இவரு தான் இந்த ஊருக்கு ராஜாவா இருந்தார், நம்ம ஊரு ராஜா. இவர் காலத்துக்கு அப்புறமா மத்தவங்க பலசாலி ஆயிட்டாங்க. எவ்வளவோ டெவலப் ஆனா கூட இந்த ஊரோட ரோடு குண்டும் குழியுமா தான் இருக்கு. சுகாதாரம் இல்லாத பஸ் ஸ்டாண்டு, ஏன் இந்த ஜனங்க கூட சரியில்லாம இருக்காங்க. கறி மீனு தின்னுகிட்டு சாராயம் கல்லுன்னு குடிச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட அடி உத வாங்கினா கூட இந்த ஜனங்க எப்பவுமே திருந்த மாட்டாங்க. இதுக்கிடையில இந்த போலீஸ்காரங்க மார்க்கெட்ல அங்கே இங்கேயும் மாமூல் வாங்குறது, பைக்ல வர்றவங்க கிட்ட காசை புடுங்கறது, இப்படி இதே வேலைதான் இவங்களுக்கு. இதுதான் பெரிய மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்ல காய்கறிய கூடவே கஞ்சா, அபின், பிரவுன் சுகரு இப்படி எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு உடந்தையா இந்த அரசாங்கமும் இருக்கு. நைட்டும் பகலுமா இந்த பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த ரவுடிங்க தொல்லை வேற. யார் அங்க வந்தாலும் போனாலும் அவங்களை அடிக்கிறது, காசை புடுங்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, தங்கத்தை கைமாத்துறது, இப்படி எல்லா வேலையும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது கூடவே பண மோசடியும் நடக்குது. கள்ள நோட்டும் தாராளமா புழங்கிக்கிட்டு இருக்கு. இதுல தீவிரவாதிங்க பயமுறுத்தல் வேற. அதுக்கப்புறமா இந்த மாஃபியா கேங்கு, பெண்களை பாலியல் தொல்லை பண்றது, சிறுமிகள்கிட்ட சில்மிசம் பண்றது, இது எல்லாமே போலீஸ் துணையோட இங்க நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஊர்ல ஜனங்க போக முடியாத மாதிரி மோசமான இடங்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமானது இது. இந்த ஊர்ல இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மூல காரணமே அரசியல் பலம் கொண்ட பெரிய ஆளுங்களும் பண முதலைகளும் தான். இந்த ஊர்ல சில முக்கியமான ஆளுங்களை இப்ப நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சந்தன பாண்டியன். சார் சந்தன பாண்டியன், நான் ஒரு அயோக்கியம் தான் இந்த ஊர்ல சொல்றாங்க. இந்த பேரை சம்பாதிக்க நானும் நிறைய விளையாண்டிருக்கேன். சந்தன பாண்டியன் பேரை கேட்டா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கொலை நடுங்கும் இல்ல. முன்னாடி இங்கிலீஷ்காரன் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தான், அவன் ராஜ்யமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நம்மளும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சா என்னன்னு. அதுவும் இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு. இது ரொம்ப சூப்பர் வியாபாரம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இல்லாட்டி மூக்குல பஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போனா அங்க இருக்கிறவன் கேப்பான், இத்தனை நாள நீ இந்த ஊருக்குள்ள அப்படி என்ன தடா புடுங்கிட்டு இருந்தன்னு கேவலப்படுத்திடுவானுங்க. நான் சப் இன்ஸ்பெக்டர் ரேகா. ரேகான்னா ரேகா தான். டிராகுலா லேடின்னு எனக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. என்னன்னு தெரியல, மத்தவங்க ரத்தத்தை குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு கான்ஸ்டபிளா தான் இருந்தேன். நான் எவ்வளவு சீக்கிரமா எஸ்ஐ போஸ்டுக்கு வந்தேன்னு தெரியுமா? அது இந்த உடம்ப வச்சுதான். மேலதிகாரிகளுக்கு இது நல்லா தெரியும். இந்த விளையாட்டு பூரா மேலெடுத்து சமாச்சாரம். லோக்கல் விளையாட்டுங்கிறது தனி கதை. நீ பயப்படாத, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல. உன் கூட தான் நான் வரல. அப்புறம் எதுக்கு நீ இப்படி பயப்படுற?
இப்ப பாத்தீங்களே இந்த ஜோடி காலையில வெடிஞ்ச உடனே பைக்ல சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. பெவிக்கால்ல ஒட்டின மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டு போவாங்க. தலையில ஒரு ஹெல்மெட் வேற. உங்க பொண்ண எப்பத்துல இருந்து காணோம்? நேத்து காலையில ஸ்கூலுக்கு போனா சார், இன்ன வரையும் திரும்ப வரல சார். அவளுக்கு செல்போன் நீங்க எப்ப வாங்கி கொடுத்தீங்க? 10 கிளாஸ் பாஸ் ஆனானே இருப்பா. அவங்க எங்க போறாங்கன்னு பெரியவங்களுக்கு தெரியவா போகுது? பெத்தவங்களுக்கு அதுக்கு எங்கப்பா நேரம் இருக்கு? அவங்க காசு சம்பாதிக்கிறதுலயே குறியா இருக்காங்க. ஹலோ, கண்ட்ரோல் ரூம் கனெக்ட். இதுக்கிடையில இந்த பாழா போன சினிமா வேற. ஆளை காணோம்னு சொல்லி பேப்பர் கொடுத்தா போதும், பாக்கி எல்லாம் தானா நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாக்குறது கடலோரத்துன்னு ஒதுங்கின பொணங்களைத்தான். கடைசியில அந்த குழந்தைகளை பார்த்துட்டு பெத்தவங்க எல்லாரும் ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, குழந்தைக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிப்போச்சேன்னு ஒப்பறிவிக்க வேண்டியது. இப்ப ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரோட கிராஸ் பண்ணி பார்க்கு கிட்ட தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஹாய் ஹாய், இந்த கார் சர்வீஸ் போயிட்டு வா, போயிட்டு வா, ஜாலியா இருக்கு. ஓவர் ஓவர் மைக்ரோ ஒயிட் கார், வண்டி நம்பர் X7342. என்ன குழந்தைங்க அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறீங்களா? ஏன் இந்த நடுரோட்டில் இருந்துகிட்டே? சார் உங்களுக்கு ஒரு நல்ல இடமா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், இறங்கடாக்கல. அக்காவுக்கு நான் தனியா சொல்லணும் போல, இறங்கடிக்கல, இறங்கடி போய் ஜீப்ல இரு. சார் நல்ல கெலசான ஒரு மீன் மாட்டிருக்க, ஐஸ் போடாது. ஓகே வர. மேடம் இவங்களை விட்டுறலாங்களா? விட்டுருங்க. ஆ ஓகே மேடம், ஓகே. வா. எவ்வளோ ஒருத்தி பேரை சொல்லி ரெண்டு நாளா தலைமை செயலகத்தை பூட்டி இருந்தாங்கப்பா. புருஷனோட கோச்சிக்கிட்டு நம்ம பெண் மந்திரி ஒருத்தங்க சட்டசபைக்கு போகாம இருக்காங்க. அப்படியா? என்ன நான் சொல்றது, முன்னாடி எல்லாம் உப்பு மிளகாய்க்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் கோடிக்காக விளையாடுறாங்க. கோடி. அவனை கூப்பிடுறேன். என்னையா ரன்னிங்ல இருக்கிய நீ? அது வந்து ரெண்டு மூணுன்னு சொன்னது எனக்கு புரிஞ்சிடுச்சு. ரெண்டு ரவுண்டு போய் முடிச்சிட்டேன். நான் பெட்டில் 16 வயசு பையன்டா. யோ ரொம்பலாம் பண்ணாதையா. யோ குண்டு பூசணிக்கா, நீ நெக்ஸ்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி என் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். என்னது? தாங்க மாட்டேன்னு சொன்னேன்.
என் பேரு முன்னா. இது என் ஊரு கிடையாது. எனக்குன்னு ஒரு ஊர் இருந்தது. என் ஊர் ஒரு காடா இருந்துச்சு. அங்க எனக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல என்னோட அம்மா இருந்தாங்க. அம்மா அம்மா அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்தது. எங்க அம்மா என்ன ராசா மாதிரி வளர்த்தாங்க. அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அதனால இந்த ஊருக்கு வர வேண்டியதாயிடுச்சு. நாங்க யாரையாவது பார்க்கணும்னாலும் யாருக்காவது எங்களை பார்க்கணும்னாலும் பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட அனுமதி வாங்கணும். இந்த காட்டுல வந்து குடிச்சு கூத்தாடி கும்மாளம் பண்ண வரவங்களுக்கு யார் அனுமதியும் தேவையில்லை. 12-13 வயசு சின்ன குழந்தைங்களை தாயாக்கிட்டு போறதுதான் இவங்களுடைய வேலையாவே இருந்துச்சு. ஏ அம்மாவுக்கும் நான் அப்படிதான் பிறந்தேன். டாக்டரே, டாக்டர், அது யாரோ சின்ன பொண்ணு. அதுக்கு மாசமா இருக்கா. அந்த பொண்ணு கழுத்துல தாலி கிளி எதுவுமே இல்ல. டெலிவரி கேஸ் தானே, போய் பார்த்தானே ஆகணும். ஒரு ஆபீசரும் வேற ஆளுகளும் இருக்கு. இந்த காடை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ரத்னாகர். புரியலையா? அவர் தான் வால்மீகி. அந்த வால்மீகியோட வம்சம் தான் நாங்க. இந்த தேசம் 1000 கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வெறும் காடா தான் இருந்தது. ஒரு பெரிய காடா. போக போக இந்த காட்டுக்குள்ள நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரியர்கள், மேல்நாட்டவர்கள், பார்சியர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் எங்களுடைய பூமியை இவங்க சொந்தமாக்கிக்கிட்டாங்க. கடைசியில நாங்க எல்லாரும் அடிமையாயிட்டோம். ஆதிவாசிகள், இந்த காடோட சொந்தக்காரங்களான நாங்க ஒன்னும் இல்லாதவங்களாயிட்டோம். அடுத்தடுத்து ஆட்சி பண்ண வந்தவங்க சொல்றாங்க எங்க எல்லாருக்கும் வீடு கிடைச்சிருச்சுன்னு, கரண்ட், பள்ளிக்கூட வசதியும் கிடைச்சிருச்சுன்னு. உங்களுக்கு தெரியுமா, எங்க ஊர்ல 100,000 பேருக்கு இன்னும் வீடு இல்லாம இருக்காங்க. போறதுக்கு துணி இல்ல, இருக்க இடம் இல்லாம அங்க இங்கன்னு தங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு இல்லாம, ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கூட இல்லாம இங்க நிறைய பெண்களும் குழந்தைங்களும் சாகுறாங்க. இது இன்னைக்கு நேத்திக்கு ஆரம்பிச்சது இல்ல. முந்தைய காலத்துல வனவாசத்துக்கு வந்த பாண்டவர்களே காட்டோட ராணியா இருந்த இடும்பி காட்டு உயிரினங்கள் தாக்காம அவங்களுக்கு உணவு கொடுத்து காப்பாத்தினாங்க. அர்ஜுனனோட உயிரை காப்பாத்துறதுக்கு கடைசியில கடவுள் கஜன் தான் வந்தாரு. வந்தாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. கடைசியில இடும்பி மகன் கடவுள் கஜன் வந்தாரு. 10,000 ஆணைக்கு பலம் தான் கடவுள் கஜனுக்கு. அந்த யுத்தத்துல நிறைய பேர் இறந்துட்டாங்க. காட்டு சாதிக்காரங்க கிட்ட யாராலையுமே ஜெயிக்க முடியல. கௌரவருக்கு போலும் காட்டு சாதிக்கார விட சக்தி ரொம்ப கம்மியா இருந்துச்சான். காட்டு சாதிக்காரங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க. உனக்கு என்னாச்சுமா? உனக்கு வலிகள் இருந்தா ஆஸ்பத்திரியில போய் காட்ட வேண்டியது தானே? அவன் பையன் எங்க போனா? அவனை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு. போஸ்ட் தூக்குறதுக்கு இங்க ஆள் இல்லாம நான் சிரமப்பட்டு இருக்கேன். ஏய் சார்க்கு ஒரு நோட்டீஸ் கொடு சார், கண்டிப்பா வந்துருங்க. எல்லாருமே இருக்கீங்க? நாளைக்கு மெடிக்கல் கேம்ப் இருக்கு சார். வரமா, அந்த அம்மா அவன் நல்லபடியா பாத்துக்கங்க. அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு. சார் வரமாட்டீங்களா? நாளைக்கு மருந்து கொடுக்கறாங்க. முன்னாவை கூட்டிட்டு வந்து மருந்து வாங்கிடுங்க. நீ என்ன சொல்றமனா அதுக்கு அவனை பார்த்தாதானே. காட்டுக்கு போறேன்னு சொல்லி இதோட 2 ஆகுது. Right.
இனிமே இந்த நாயால கோழி பிடிக்கவே முடியாது. என்ன அம்மா கூப்பிடுறாங்க. என்னடா ரெண்டு நாள் ஆகுது நான் உன்னை பார்த்துட்டு தெரியுதா? காட்டுக்கு போறேன்னு சொல்லி இந்த மாதிரி போனா என்ன ஆவறது? நீ ஏன் இங்க இருக்க மாட்டேங்கிற? அந்த நாய்க்கு ஏதாவது பைத்தியம் இருக்குமோ? அது தெரியாது. எல்லாத்துக்குமே நீ ஒருத்தன் தான் காரணம். சரி, எதா இருந்தாலும் என்ன சொல்லு, உன் புள்ள செஞ்சத விட்டுரு. பாம்பு பிடிச்ச விஷயத்தை அம்மா கிட்ட சொன்னனு வெச்சுக்க. பாம்பு பிடிக்கறது சொல்ல மாட்டேன், தவளை தேள் பிடிக்கறீங்களா அதெல்லாம் சொல்லுவேன். முத வாய் மூடி சாப்பிடு. இவனுக்கு ஆபீஸ் வேலை கிடைக்கணும்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க. இவன் இந்த மாதிரி காட்டுல சுத்தி தெரியறது தெரிஞ்சா யாரு வேலை கொடுப்பா? பாக்காத, இப்பெல்லாம் உனக்கு அம்மா மேல பாசமே இல்ல. ஆமா ஆமா, ஓமா நல்ல வேலை கிடைக்குது. கருங்குரங்கு சக்தி இருக்குடா எனக்கு. அந்த மூஞ்சி உனக்கு இருக்கு, போடா லூசு போயில. சார், மருந்து வண்டி வந்திருக்கு. விட்டுரு விட்டுரு. போலாம். இன்னைக்கு என்ன இவர் சீக்கிரமா வந்திருக்காரு? என்ன சார்? என்ன, நல்லா இருக்கியா? இவனுக்கு இங்கே ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம்ல? அவன் நல்ல பையன் தான் சார், வேலைக்கு வச்சுக்கலாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரி, கேம்ப் முடிஞ்சு வண்டியெல்லாம் திரும்ப போகும்போது நம்ம பொருளை வைக்க மறந்துடாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சரி சரி, வாங்க கேம்ப்ல போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம். வாயா. கண்ணுல வலி இருக்காமா? கண்ணை திறந்து காட்டுங்க. மருந்தெல்லாம் நேரத்துக்கு சாப்பிடுறீங்களா? கூட்டத்தையே காணோம், ஆனா மருந்து மாத்திரை நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் வெளியில வாங்கணும்னா எவ்வளோ? மருந்து மட்டும் இல்லையா, தங்கம் கொடுக்குறேனாலும் யாரும் வரமாட்டாங்க. காட்டு இலைகளை பறிச்சு வைத்தியம் பார்த்தே அவங்க பழகிட்டாங்க ஐயா, அதைத்தான் நம்புறாங்க. நாம என்ன பண்ண முடியும்? என்னையா சிரி சார் சொல்லுங்க, காந்திஜி மாதிரி பெரிய ஆளுக ஏன் நமக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க? யாரு சொன்னாங்க அவங்க செய்யலைன்னு? சுதந்திரம் கிடைக்கும் போது நம்ம அரசியல்வாதிகளோட பிரச்சனை, அப்புறம் பல பல ஊர்களும் அங்க இருக்கிற மக்கள்களும் பல மொழிகள் பேசக்கூடிய பலதரப்பட்ட ஜனங்களையும் ஒத்துமையா இருக்க வைக்கணும்னு தான் நினைச்சாங்க. அப்புறம் காந்தி, நேரு, பட்டேல், அம்பேத்கர் மாதிரி பெரிய பெரிய தலைவர்களாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கோம், எல்லாரும் நல்லாவும் இருக்கோம். அப்புறம் கக்கன், காமராஜர் மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் நேர்மையாவும் ஒழுக்கமாகவும் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த விதமான சொத்துக்களை சேர்த்து வச்சதே கிடையாது. யோ, வண்டி நிறுத்தியா? வாங்கப்பா. ஓ, இவதான் இங்க கலெக்டரா? நீங்க மனசு வச்சா உண்மையிலேயே இந்த பொண்ணை கலெக்டர் ஆக்கலாம் சார். சார், இந்தியாவில் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு 486 பிரிவுகள் இருக்கு, அதாவது 20 கோடி ஜனங்கள். இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாங்கன்னு மட்டும் வச்சுக்கங்க. நாம இப்பவே கிளம்புனா சீக்கிரமா தேன் எடுத்துட்டு திரும்ப வந்துடலாம். இது அந்த சாருக்கு கொடுத்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டினாலும் அவங்க உன்னை சும்மாதான் விடுவாங்க, வாய மூடிட்டு போயிடுறாடே. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அது புரியாது. டேய், பார்த்து கவனம்.
அங்க பாரு, எவ்வளவு பெரிய தேன் கூட இருக்குன்னு அங்க பாரு. டே பாத்துடா, ரொம்ப பெருசா இருக்கு. போட்டதுன்னா அவ்வளவுதான், கவனமா எடு. என்ன சம்மா? பாத்து பாத்து, என்னமா பண்ணது உங்களுக்கு? முடியல சார், ரொம்ப வலி எடுக்குது சார், என்னால முடியல. ஒன்னும் பயப்பட வேண்டாம், சரி பண்ணிடலாம். மாதிரி கேன்சர் போல தோணுது. என்னுடைய இவ்வளவு காலத்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த பேஷண்ட் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க வாழ்றாங்க, அதுக்கப்புறம் சாகுறாங்க. என்ன நோய் எதுனால தெரிஞ்சுக்கிறது இல்ல. எந்த ஒரு மெடிக்கல் செக்கப்பும் இங்க யாரும் பண்றது இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இவங்கள சிட்டிக்கு கூட்டிட்டு போறது தான் நல்லது. பாருபா, ஏ நமக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். இப்ப அம்மா ரொம்ப நல்லா இருக்கப்பாடமா, அங்க படுங்கம்மா. சரி, அப்ப நீ இங்க இருந்துக்கோ, வீட்டுல நிறைய வேலை கிடக்குது. அம்மா யாரும் செய்வாங்க? கேளுமா அம்மா. இல்ல, நான் இல்ல, நான் வீட்டுக்கு போனும். ஏமா, கொஞ்ச நேரம் படுக்கலாம்ல? உனக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லைல்ல. இந்த இடத்துல சரியா வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. டாக்டர் சொல்றது கேட்டீங்களா? பட்டணத்துக்கு போகணுமா? அங்கெல்லாம் போனா நிறைய காசாயிடுப்பா, நாம இங்கே இருந்துக்கலாம். ஏமா, பண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கல, உள்ள போய் படுங்கம்மா. போங்க, உள்ள போய் படுங்க. உடம்பு சரியில்லாம இருக்குல்ல. எனக்கு எங்க அம்மா வேணும். எங்க அம்மா இல்லாம எனக்கு வேற யாரும் இல்ல. கவலைப்படாதப்பா, நாங்கெல்லாம் இதுக்கு ஒரு வழி பண்ணாமே இருப்போம். எம்எல்ஏவை போய் நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் நாளைக்கு கண்டிப்பா மாவா ஆஸ்பத்திரி கூட்டு போகணும்.
எங்க போனோம்? ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டா போதுமா? ஆ உக்காரு. அதான் ஹாஸ்பிட்டல். ₹5 சில்லற கொடுங்க. நல்ல வேளை கரெக்ட் டைமும் கொண்டு வந்துட்டீங்க. இந்த அம்மாவுக்கு நோய் ரொம்ப முத்திருச்சு, இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும். கேஷ கவுண்டர்ல கட்டிருப்பா, பேஷண்ட வார்டுக்கு மாத்துங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த மாத்திரை கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா என்ன கூப்பிடுங்க. பணம் கட்டியாச்சா? தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் கர்த்தாவே, உமது பிள்ளைகளை நீ சுகமாக்கும் ஐயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவருக்கு சோத்திரம். இஸ்ரவேலர்கள் நம்புகிற அந்த ஆண்டவரை நீங்கள் அனைவரும் நம்ப வேண்டும் அப்பா. இவர்கள் உமது பிள்ளைகளை சுகமாக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக நீ இறங்க வேண்டும். உமது காரியத்தை இந்த பிள்ளை மீது செலுத்த வேண்டும். உமது காரியத்தினாலே ஆண்டவரே இவர்கள் அனைவரும் சுகமளிக்க ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தை தந்துவிட வேண்டும். இவர்கள் அனைவரும் உமது விசுவாசிகளாக இருக்க ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் அப்பா. பாருப்பா, இங்க எதுவுமே நல்லா இல்ல. நமக்கு திரும்பி வீட்டுக்கே போயிடலாம். பரவாயில்லம்மா, அத பத்தி நீ யோசிக்க வேண்டாம். வலி தாங்க முடியலையே போய் எங்க போனோம். என்ன தாங்க முடியலப்பா, வலி ரொம்ப அதிகமா இருக்குப்பா. என்னால தாங்க முடியல. என்னால தாங்க முடியலப்பா, ரொம்ப வலிக்குதுப்பா. நம்ம திரும்பி போயிடலாம். உதவி செய்ய நிறைய பணக்காரங்க இருக்காங்களே, அதோட அரசாங்கமும் இவங்களுக்கு வாரி வாரி கொடுக்குதுல. எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம். ஆபரேஷன் முடிஞ்சது, பணம் கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கு நீ சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிக்க.
என்னடா வச்சுக்கிட்டு போற? தள்ளிப்படா, வண்டியில அடிபட்டு சாகாத. பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், அனைத்து பிள்ளைகளுக்கும் நான் ஆகாரத்தை தருவேன் என்று. கர்த்தர் உன்னை ரட்சிப்பாராக. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசுக்கு சோத்திரம், ஏசுக்கு சோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, பிள்ளையே உனக்காக காசை நாளைக்கு தரட்டுமா? இப்போ டீ சாப்பிட்டதுக்கு மரியாதை காசு வச்சுட்டு போ. ஆண்டவரே, இந்த பிள்ளையின் கடனை நீர் போக்க வேண்டும் அப்பா. சரி, ரொம்ப பேச வேணாம், மரியாதை காசு வச்சுட்டு போ. என்ன என்ன அண்ணடா, இப்படா இவனெல்லாம் என்ன பண்றது? ஏசு சோத்திரம் அல்லேலூயா. சாவுகிறாக்கு காலையில் வரான் பாரு, உருப்படாதவன். என்ன, ஏதாவது என்கிட்ட கொடுத்து வச்சியா? கை நீட்டுற. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில இருக்காங்க. ஆபரேஷனுக்கு பணம் இல்ல. காசு இல்லைன்னா பண்ணாதரா. இந்தா இங்க பாரு, நாளைக்கு அப்பாவுக்கு ஆபரேஷன் பணம் கேட்டு வராத. கடை திறந்து மூடுற வரைக்கும் இப்படிதான், எவனாவது ஒருத்த காசு கேட்டு வந்துகிட்டே இருப்பான். எவ்வளவு? 130. ஐஸ்கிரீம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சா? குட். நெக்ஸ்ட் எங்க போறோம்? போற வழியில சாந்தியக்கா வீட்டுக்கு போயிட்டு போயிடலாம். ஹாய். நல்லா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பேசிட்டு சீக்கிரம் வரணும். போல போச்சு. உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்க கூடாது. ஏய் பிரியா, என்ன இப்படி நடு ரோட்ல ஓடிட்டு இருக்க? ஏய் பாத்து பிரியா. பிரியா, என் பொண்ணு. பிரியா, என் பொண்ணு. என்னங்க அம்மாடி பிரியா? ஏ, விளையாடுறதுக்கு நடு ரோடு தான் கிடைச்சதா? போடா, போய் ஓரமா போய் விளையாடுறா. போடா. அம்மாடி, உனக்கு ஒண்ணு ஆகலையே. பாத்துமா, ரொம்ப நன்றிப்பா. கையில என்னடா பணத்தை குடுறா? கேட்டுட்டு இருக்காங்க ஆளுங்க நிறைய பேரு. பேஷண்டோட ரூம் எங்கன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அங்க போய் கேளுங்க, கொண்டு போய் கொடு. சரிங்க. அந்த பேஷண்டோட காசு என்னையா? அதெல்லாம் உங்க கூட வேற யாரும் வரலையா? அந்த டிரைபல் பேஷண்டோட பையன் வெளியில இருக்காரு, அவர் கையில எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப அந்த ஆளோட அம்மாவை மாச்சடிக்கு மாத்த, வெண்டிலேட்டருக்கு இந்த பாடியை ஷிஃப்ட் பண்ண. ஓகே ஓகே சார். தம்பி, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கலாம். சாரிப்பா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம்.
கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டு பாடி கொண்டு போற வழியை பாரு. ஏ மிஸ்டர், இங்க ஒன்னும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. உன்ன மாதிரி நிறைய பேர் அம்மா அப்பாவா இழந்திருக்காங்க, அது மாதிரி தான் எங்களுக்கு இது. இந்த ஆள் பிடிச்சு வெளில தெலுங்க. புல் மப்புள் இருக்கான்னு நினைக்கிறேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்ன தாண்ட கேட்டுட்டு இருக்க, வாயை திறந்து சொல்றான். அம்மா அம்மா ஆஸ்பத்திரியில காசு கொடுத்தாதான் அம்மாவை தரேன்றாங்க. அதுக்கேண்டா ராத்திரியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க? போய் உங்க அம்மா பக்கத்துல உட்காரா. அம்மா இறந்துட்டாங்க சார். இந்த மாதிரி மோசமான பொம்பளைகளுக்கு இந்த நிலைமை தாண்டா வரும் புறம்போக்கு பயல. சார், இப்படி போட்டு அடிச்சா அவன் செத்துக்கிட்டு போயிட போறான். மேடம் அந்த கேஸ் என்ன பண்றது? போதும் நிறுத்துங்கயா. காமிச்சு கொடுங்க, நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். Sister, yes, if you don't mind, நீங்க பிஸியா இல்லையே? No, ma'am. I want to ask about the boy who's sitting outside. May I talk to your senior doctor? இப்ப டாக்டர் வரல இருக்காரு. It's very urgent. Okay, வந்துட்டு இருக்காரு. அந்த பேஷண்ட் கொஞ்சம் டாக்டர். Yes. Okay, carry on. Yes. ஆக்சிடென்ட்ல இறந்து போன ராகவனோட ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அத பத்தி ஏன் கேக்குறீங்க? டாக்டர். Yes. அந்தாளி அங்க உட்காந்துருக்கான். ஓ, அதுவா? அவன் அம்மா இறந்துட்டாங்க, பாடி மார்ச்சுவரியில இருக்கு. நீ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? செத்து போனவங்க திரும்ப வரமாட்டாங்க. நீ என்ன செய்யணும் தெரியுமா? அம்மாவோட பாடியை வாங்கணும்,
செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்க இறுதி சடங்கு முடிச்சிரு. இதை எடுத்துட்டு போய் விக்கிறியோ அடகு வைக்கிறியோ என்ன வேணா செஞ்சுக்க. அந்த பணத்தை வச்சு பில் பே பண்ண. கவலைப்படாத, நான் சந்தோஷமா தான் கொடுக்கறேன். இந்தாப்பா இங்க வா, இது ஒரிஜினல் தங்கமா என்னான்னு பாரு. சார் இந்த நகை திருட்டு நகை மாதிரி இருக்கு. யோ, எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. போலீஸ கொஞ்சம் இங்க வர சொல்லியா. யோ, சீக்கிரமா இறங்கி வாங்கய்யா. அடிக்கிறீங்க போட்டுக்கிட்டு தன் தாயோட மருந்து செலவுக்கு எவனாவது இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது அவன் மேல சந்தேகப்பட்டு அவன் வாழ்க்கைய நாசம் பண்ணிடுவீங்கல்ல. நகைக்கடை வச்சிருக்கிறவனுங்களுக்கெல்லாம் மகாத்மா காந்தின்னு நினைப்பு. அவனுக்கு கொஞ்சம் தண்ணியாவது குடியா, செத்துக்கித்து போயிட போறான். இத நான் தான் அவனுக்கு கொடுத்தேன். அவங்க அம்மாவோட பாடி ஹாஸ்பிட்டல் மார்ச்சரியில இருக்கு. அவங்கள அடக்கம் பண்ண செலவு கொடுத்தேன். அம்மா செத்தாலும் அப்பா செத்தாலும் ஆஸ்பத்திரிக்காரங்களுக்கு என்ன போச்சு? யார் செத்தா என்ன, ஆஸ்பத்திரிக்காரங்களுக்கு காசு தானே வேணும். சரி சரி, இது நீங்களே எடுத்துக்கிட்டு இதுக்குண்டான பணத்தை அவனுக்கு கொடுத்துருங்க. அப்புறம் சேதாரம் அது இதுன்னு குறைச்சிடாதீங்க. அவனுக்கு சொல்லி புரிய வையா. ஏழையா பிறந்தாவே இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்கணும்னு உன் தலையில எழுதியிருக்கு போல இருக்கு. அடுத்து என்ன செய்யறத உத்தேசம்? வண்டியில ஏறு.
போடா நாய போறடா. யாடி அங்க உங்க ஃப்ரெண்ட் தான். இந்த சிக்னல் வேற அப்பப்ப கட் ஆயிருது. யமன் கிட்டையும் கழுகு கிட்டையும் இந்த கடவுள் சாமி கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, புரியுதா? சொல்லுடா டே கடவுளே. சாமி ஆறாதா? என்னடா பண்ணிக்குட்டி? அங்க அந்த போலீஸ்காரமா வந்திருக்குடா. ஓ வாங்க சார். அதாவது பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா இல்லை கொண்டுட்டு போகலான்னு வந்தீங்களா? அது வந்து கொஞ்ச நாளாக மோர்மலாவும் பழைய சாதமும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யார் இந்த பூனைக்குட்டி சார்? ஒடுக்குள்ள இந்த அலுமினிய பாத்திரம் மாதிரி வச்சிருக்காரு மூஞ்ச. இது உங்க ஆளா? என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவனை உன் கூட சேர்த்துக்க முடியுமான்னு சொல்லு. ஓ, அப்போ பால்வாடி கேஸு தான் அது. நம்மக்கிட்ட வேலை காட்டக்கூடாது. பெரிய தைரியசாலிதான் நீ. ஊரை ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாத்தலான்னு நினைக்காத. இல்லாட்டினாலும் நீங்க பெரிய தைரியசாலிதான். போங்க மேடம். என்னடா இதை நாளுக்கு நாள் மெழுகு கூட்டிக்கிட்டே போகுது. நாம சும்மா பார்த்து சொல்லு விட வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? சரியா சொன்னப்பா. யூனிஃபார்ம் கழட்டினா அப்படியே மெழுகு சில மாதிரி இருப்பாடா. அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்காடா. அவ்வளவு அழகு. ஏய் ரொம்ப பேசாத, மூத்திரம் பேர இடத்துல கல் அடைச்சுக்கும். என்ன போயிடும் தெரியுமா? சாப்பாடு கிடைக்கும். பெரிய கண்டிப்பா கட்டிக்கிறேன். என்ன என்னடா இங்க என்ன டிராமா நடக்குது? வெளிய பாக்குற வந்து வயித்துக்கு நிறைய கொட்டிக்க பொட்டினா எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. வந்து சாப்பிடு. பாத்தியா, உலகமே இடிச்சு விடுந்தாலும் வலிச்சு கொட்டிக்குவான். டே டே, அது ஊருக்காடா, அப்படி சாப்பிடாத. என்ன சாமி சார் இப்படி சொல்றீங்க? பாஸ் ஒரே போட்டோம்ல இவன் தாண்ட கொட்டேஷனே கொடுத்தவன். வேலை கொடுத்தவனிய அடிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்க. நீ சிங்க கிடையாதா? சரியான முட்டாள்கள்.
ஒரு கால தானே உடைச்ச? இல்லனே ஆளையே முடிச்சிட்டோம். ஐயோ போச்சா. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? கொடுத்த காசும் போச்சு, வேலை கொடுத்தவன் என்னடா பதில் பேசுறதுனா? அவன் எப்படி வருவான் கேக்குறதுக்கு? அவனதான் போட்டோம்ல. அதானே உங்களை சொல்லி குத்தம் இல்லடா. என்ன சொல்லணும், கட்டு சொத்துல பெருச்சாலியை கட்டிட்டு போன மாதிரி. அட இவனுக்கு என்ன பிரச்சனையோட வரானுங்களோ. கடவுளே, வண்டியை தூக்கிட்டு வந்துட்ட பாத்தியா? இங்கதானே மீட்டிங் போட சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. ஆமாண்டா, அப்பதானே ஊர்ல இருக்கவங்களாம் என்ன வந்து உதப்பான். உங்களெல்லாம் சொல்லி ஒரு தவறும் இல்லடா. உங்களுக்கு எல்லாம் பாசா இருக்க பாரு, என்ன சொல்லணும். இல்லாட்டினாலும் இவர் அர்னால்டு சுவாச நேக்கர் தான். சொல்லுங்க பலராமன்டா. எங்க? அப்புறம் சொல்றேன், நல்ல டீலிங் வந்திருக்கடா. நீதான் அதை செய்யணும், புரியுதா? ஆட்டம் எங்கேயா? வெளியிலையா? வெளியில தான். நான் சொல்ற இடத்துக்கு வர்றியா? என் இடத்துக்கு வந்துரு. சரி. ஏய், பசீர் கூப்பிட்டு இருக்காரு, எல்லாரும் இறங்கி வாங்க. எனக்கு ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு. இவன் கல்ஃபில் இருந்து வந்து இங்க காசு வட்டி கொடுத்துட்டு இருக்கான். போன வருஷம் நான் பணம் கொடுத்தேன், ரெண்டு மூணு மாசம் தான் வட்டியே கொடுத்தாங்க. இப்ப போய் கேட்டா வட்டி இல்ல முதல்ல இல்ல. கடவுளே, இவன் கொடுத்த பணத்தை எல்லாம் வச்சு மொத்தமா கணக்கு பார்க்கும் போது 900,000 மேல போகுது. நீ சரியா வேலையை முடிச்சு கொடுத்தா இந்த பணத்தை விட அதிகமா தரேன். எனக்கு அசல் வந்தா போதும். கடவுள் கிட்ட சொல்லிட்டீங்களா? கவலை விடுங்க, கையை வலிக்க போதும். போகும்போது ஈஸ்வரன் பேர சொல்லிட்டு போடா, காரியம் ஜெயமாகும். கடவுள் இவங்க வேலையை ஒப்படைச்சிட்டோம். முக்குட்டு விநாயகா, இந்த மேட்டர் சரியா முடிச்சு கொடுப்பா. 5 ரூபா உனக்காக போடுற. ஐயா சொல்லிட்டு ஓடடா, பயமா இருக்குல்ல. ஏசப்பா விநாயகா மன்னிச்சிருப்பா. சபா 1 2 3 சீக்கிரம் போங்கடா. சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பி வாங்கடா. வந்தாச்சு வந்தாச்சு. சிங்கம் வரப்ப குறுக்க வர. எல்லாரையும் போட்டோ எடுத்துக்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். கஷ்டம்னு சொல்லி கடனை வாங்கிட்டு 2-3 வருஷம் ஆயும் திரும்ப கொடுக்கலன்னா உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவிய என்னடா பண்ணலாம்? யாரா நீ? நல்ல கேள்வி. சாமி, கடவுள் சாமி.
எல்லாரும் அப்படி கூப்பிடுவாங்க. யமன் கிட்டையும் கழுகு கிட்டையும் இந்த சாமி கடவுள் கிட்டையும் விளையாடக்கூடாது. அண்ணே இது பழைய டயலாக் ஆச்சானே. அவங்ககிட்ட காசு வாங்கினேன், வட்டியும் கரெக்டா தான் கட்டிக்கிட்டு வந்தேன். எனக்கு எப்ப கிடைக்குதோ அப்ப தர்றேன். உனக்கு எப்ப கிடைக்குதோ அப்பதான் தருவியா? நீ 10 வருஷமா தந்துகிட்டு இருந்தா அத வச்சு என்ன கழுவுறதா சொல்றாடே. டேய் சாமி இங்க வந்திருக்காண்டா, சீக்கிரமா அந்த பணத்தை எடுத்துட்டு வா, நம்ம கணக்கை இப்பவே செட்டில் பண்ணிரலாம் சரியா? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். உள்ளே மிருகம் வெளியே கடவுள் விளங்க முடியாத கவிதை நான். பயந்துட்டான். ஆறாவன் ஏண்டா பண்ணி, இவரு எங்க கிட்ட பணம் வாங்கியிருக்காரு, அதை வாங்கிட்டு போலாம். வேணா பழக பண சொலைய கிடைச்சதா? ஓடுங்கடா வாங்கடா சீக்கிரம். ஏய் பாத்து நிக்காதீங்க, அவங்க போய் புடிங்கடா, சீக்கிரம் போங்க. டேய் பாரு, ஏய் அடிக்கிறாங்கடா. இருக்காத போ, காலையில இருந்து ஒரு நிக்க முடியலையே. யாரு பெத்த பிள்ளையோ? ஓடுறா, ஏய் போய் வண்டியில ஏறுங்கடா. போய் அவனை தூக்கிட்டு வாங்கடா. சரி சரி வாங்க, உயிர் போச்ச என்னன்னு தெரியலையே. வேகமா வாங்கடா, டே வாங்கடா. நல்லா வாங்கிருக்க போல இருக்கு. இன்னைக்கு எங்க இருந்து வாங்கின? தண்டையார் பட்ட ஆளுங்கதான் போட்டு அடி நொறுக்கி இருக்கானுங்க. அது தெரியுது, நல்லா வாங்கியிருக்கான். அவனுக்கு ஒரு இடத்த கூட விட்டு வைக்கலையே. அங்க என்ன நின்று வேடிக்கை பாக்குற? அவன் வாயில கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்து. எல்லாரும் தலை தெரிக்க ஓடனா இவன் பஸ் மேல போய் ஏறான். போனா போதுன்னு விட்டு போனாங்க, இல்லாட்டினா பிரிச்சு மேஞ்சி இருப்பானுங்க. சரிதானடா கடவுளே? அப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? தூரக்க நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தால இந்த மாதிரி எத்தனை முறை ஓடி வந்திருப்பானா? என்னங்க மேடம்,
இப்படி ஒரு அமுல் பேபியை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு மட்டும் இந்த கடவுள் சாமி இல்லன்னா இவன் ஆளே இல்லாம போயிருப்பான். நிறுத்து, அசிங்கமா இல்ல உனக்கு. ஆம்பளைன்னு முதல்ல நிரூபிக்கணும். உன்ன பிய கேட்டா சரி மேடம். இதே மாதிரி நம்மளை ஏத்துக்கிட்டே போயிட்டு இருக்காளே. இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் திமிரி அதிகம் தான். என்ன பேச்சு பேசுற? பேசிக்கிட்டே இருப்ப, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ராஜு, பஞ்சு நெருப்பு ஒன்னா போகிறத பாத்தியா? எனக்கு அவ்வளவுதானே? என்கிட்ட வச்சுக்காத, அவ்வளவுதான், புடிச்சிட்டு போயிடுவேன். சின்ன குழந்தைங்க எல்லாம் என்ன பாக்குற? அடிப்பேன், காதடுத்துருவேன், ஜாக்கிரதையா இருக்கணும். போறங்க என்ன அப்படி பாக்குற? அப்படி கண்ணா நோண்டிடுவேன் ஜாக்கிரத. அவரோட தேவையெல்லாம் வச்சுக்காத. ஏன் என் ஏரியாவில் என்ன என்னடா பண்ணிடுவான்? அடிக்கணும்னு நினைச்சா என்ன ஆவான் உனக்கு தெரியாதுல்ல. நரகத்தை காட்டுவேன், புரியுதா? நீங்க பெரிய ஆள் தான், உங்களுக்கு ஊரே நடுங்க. அந்த பயம் இருக்கட்டும். இன்னொரு முறை என்ன என்ன இவ்வளோ பெரிய சேவரு உக்காந்துருக்கிறப்ப இவ்வளோ பெருசா தெரியல. நீங்க சாப்பிட்ட புரோட்டாவுக்கு நான் வேணா காசு தரேனே. அடக்கடவு, ஓடுறதுக்கு கூட வழி இல்லையே. முடிக்கடா அவன. ஏய், இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஆ!
ஆளு போயிட்டான். போறவன வாங்கடா போயிடலாம், வாங்க வாங்க வாங்கடா டே, வாங்க வாங்கடா. பாசு, இதையும் நான் தான் கொண்டு போய் கொடுக்கணுமா? டீ நான் கொடுக்கணும் அவனுக்கு. கொடுமை. மேடம், இது உங்க ஸ்டேஷன் தானே? இவனுக்கு பைத்தியம் பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஓ, ஒரே வழி வலிச்சிட்டான். நான் ஒரு ஸ்ட்ராங் பாடி, ஸ்டீல் பாடி. சார், ஜாமீன் பேப்பர்லாம் கொண்டு வந்து போய் அந்த பக்கம். இவன் யாரு? என்னோட அது நான் ஈரா பார்த்துட்டு வரேன். என்னோட பையன்தான், பக்கா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். எந்த டீலாக இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும். நீங்கள் இந்த சாமி கடவுள் பார்த்துக்குவான். பார்த்துக்குவான். பண்டிக்குட்டி இருக்கிற இடம் நாரத்தானே செய்யும். பண்ணிக்குட்டி இருக்கிற இடம் மட்டும் நாராது, கொசு விட்டா கூட நாரும். ஒரு வேலை கொடுத்தா நீ பண்ணுவியா? என்னது அது? தப்பு மட்டும் நடந்துச்சு, அப்புறம் நீ உயிரோடு இருக்க மாட்டடா. புரியுதா? இவனுங்கெல்லாம் வணக்கம் கடவுளே. சலாம் பாய். ஆமா, விஷயத்த கேள்விப்பட்டியா? விஷயம்னா சிஏ சொல்லல. சிஏ சொல்றத நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லடா. நான் காதர் பாய்டா, அது தெரியும்ல உனக்கு. பேரு கேட்டாலே எல்லாம் நடுங்குவாங்க. இல்ல பாய். ஏய், இல்ல பாய்னுலாம் சொல்லாத, கொஞ்சம் வாயை மூடிட்டு நான் சொல்றதை நீ செஞ்சா போதும். இந்த போட்டா போட்டி எல்லாம் வேணாங்கிறது தான் சிஏவோட ஆசை. அவனோட ஆசையை பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவ எனக்கு 20 லட்சம் பேசினான். முதல்ல அந்த பணத்தை கொடுக்க சொல்லு, அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதெல்லாம் நடக்காது பாய். என்னடா ஓவரா பேசுறீங்க? Oh,
மட்டும் சரியான ட்ரைனிங் கொடுத்தா பெரிய டானா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குடா. ஏய், உன்னை மாதிரி விளங்காத ஆளா இல்லாம நல்லபடியா இவனுக்கு கத்துக்கொடு. என்னடா யோசிக்கிற, நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? ஐ, இது பாய் கிட்ட சொன்ன வார்த்தை மாதிரி இருக்க. என்ன, மூணு வயசு குழந்தைய கெடுத்திருக்கான், அதுவும் அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தன். இவனை எல்லாம் இனிமே சண்டை சச்சரவெல்லாம் வேண்டான்னு சொல்லித்தான் சாரு எல்லாரையும் இங்க மீட்டிங்காக வர சொல்லி இருக்காரு. இந்தப்பா, விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பசங்களை வச்சுக்கிட்டு என் பசங்களை சும்மா மிரட்டலாம் பாக்குறியா நீ? உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. அடா, இவனுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது, நீ உன் பசங்கள பேசு. இதுவே அரப் நாட்டில் வச்சுக்கோங்க, வெட்டி போடுவானுங்க. இந்த மாதிரி ஆளுகளை வெட்டணும், அதுதான் நல்லது. எல்லாம் நம்மள மாதிரி மனுஷங்க தான் தப்பு பண்றாங்க. மனசாட்சிங்கிறது இப்ப எல்லாம் எவனுக்குமே கிடையாது. அவனை சும்மா விடக்கூடாது. உண்டு இல்லைன்னு பண்ணிடுமா? வா, பயப்படாது, எந்த பிரச்சனையும் இல்லை. சீக்கிரம் வா, நமக்காக வெயிட் பண்றாங்கல்ல. ஒன்னும் பரவாயில்லையே, நல்லா இருக்கா? என்னடா உன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் சார்ஜ் போட மறந்துட்டேன். ஓ, வாங்க வாங்க ஏறுங்க. வா நிமி, பயப்படாத, நான் தான் இருக்கல்ல. அண்ணா சீக்கிரம் ஏறு, வந்து ஏறு. அண்ணா வண்டி எடுங்க. எந்த வழியா போறீங்க? நம்ம இந்த வழியா போயிட்டு அதுக்கப்புறம் மெயின் ரோடு போயிடலாம். ஹலோ சார். புது ஐட்டம் ஒண்ணு வந்திருக்கு சார். அப்படியே தூக்கிட்டு வாடா. அது முடியாதே சார், இப்பதான் என்ட்ரி ஆயிருக்கு. அப்படியா, நாங்க ஸ்பாட்டுக்கு வந்துடுறோம். சரி வாங்க சார்.
என்னடா வண்டி ஓட்டுற லட்சணம் இது சார்? இது வாடகை வண்டி சார். அதான் ஏரோப்ளேன் என்னடா ஓட்டுற இவ்வளவு வேகமா ஓட்டுற? ஏண்டா ஏன் உன் மூஞ்சி இவ்வளவு வேர்த்து இருக்கு? அது அது வந்து சார். ஏய், சன்கிளாஸ் போட்டுட்டு அதுல துணியை வேற போட்டு மறைச்சிருக்கியா? அடடே அருமை, அப்படி போடு. அடடே, ஸ்கூல்கிலே எங்கப்பா புடிச்சிட்டு வந்த சார்? நாங்க நீங்க எல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். ஸ்டேஷனுக்கு வா, வா இறங்கி வாடாமா, வா ஸ்டேஷன்ல உங்களுக்கு நிறைய பாடம் கத்து தரோம். வா வாமா, வா நம்ம இங்க வாழணும்னா இப்படி சில காரியங்கள் பண்ணிதான் ஆகணும். இப்போ அந்த சைடு நமக்கு விசுவாசமான ஆள் வேணும். அவனை இல்லாம பண்ணது நான் தானே, அந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். செய்ய முடியாத நீ செஞ்சிட்ட. பெருச சந்தோஷம் இல்லைனாலும் கொஞ்ச நெஞ்ச சந்தோஷத்தோட எங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. எனக்கு ஒரு டிராவல் ஏஜென்சிஸ்ல எங்க வாழ்க்கையை ஓட்ட ஒரு வேலை கிடைச்சது. யாரு? பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொல்லி இந்த அம்மா வந்திருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இங்க பாரு, இது எல்லாமே ஃபேக்கா இருக்கு பாரு. நம்பர் எதுலயும் மேட்ச் ஆகல. நல்லா பாரு. மேடம், எல்லாம் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. அதுவா? 15 வருஷமா நான் வெளிநாட்டுல தான் இருக்கேன். பிரான்ஸ்ல எங்களுக்கு ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அது இல்லாம சூப்பர் மார்க்கெட் நிறைய இருக்கு. அதுக்காக தான். ஒரு 10 நிமிஷம் போறங்க, எல்லாம் ரெடி பண்றேன். போலீஸ கூப்பிடு. யார் இங்க மேனேஜர்? நான் தான் சாமி. என்னப்பா பிரச்சனை? இதெல்லாம் போலியான பாஸ்போர்ட் சார். ஒரு நம்பரும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. சரி, ஆள் எங்க? அந்த ரூம் உள்ள உட்காந்துருக்கா ஒரு லேடி. பிடிச்சி இழுத்துட்டு வா, ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிக்கலாம். எஸ் சார்.
நீங்க கூட கொஞ்சம் வாங்க. வரேன் சார். வெளிநாட்டுக்கு இளம் பெண்களை கடத்திட்டு போய் விக்கிற ஆளோட ஏஜென்டா இருந்தா அந்த பொம்பளை. இவனுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா, வெட்டி கண்ட துண்டமா கடலை போடணும். டெட் பாடி பக்கத்தில் ஒரு கத்தி கிடந்துச்சு, அதை எடுத்து வீசின எண்ணெய் கொண்டு வந்து இங்கே போட்டானுங்க. என்ன உலகம்டா, தப்பு பண்ணவன் வெளியே இருக்கான், நான் என்னடானா இங்கே உள்ளே இருக்கேன். உன் பேர் என்னடா? பெஞ்சமின். ஏய், என் பேர் பாலன்டா. கிளாட் டு மீட் யூ. ஏய், ஒழுங்கா உள்ளே போடா. இவனுங்களெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வர்றதே பெரிய தலைவலியா போச்சு. விளங்காத பயலுக அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் ஆட்டம் போடுறானுங்க பாருங்க, எல்லாமே விஷ பாம்புக. வெளிநாட்டுக்கு வைக்கிறான் அவன். இது போலீஸ் ஸ்டேஷன், இது ஒண்ணு கெலவு வீடுல ஒப்பாரி வைக்கிறதுக்கு. இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சு வெளில தானுங்க. பெரிய அதிகாரி மனசு வச்சா ஏதாவது நடக்கும். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? பணம் காசு இல்லன்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு பாருங்க. அவர் இப்ப ரூம்ல தான் இருப்பாரு. அப்ப நான் அங்கேயே அனுப்பு, அங்க போனாதான் எல்லா காரியமும் நடக்கும். சரி வாமா. நீலமா, பாப்பா நீ மட்டும் போமா. ஒரு புள்ளிமான புலியோட கூண்டுக்குள்ள அனுப்புற மாதிரியாச்சு. எல்லாம் பண தேவைக்காக. இந்த பணத்துக்காக ராத்திரிய பகலாவும் பகல ராத்திரியாவும் அவ தன்னை தானே மாத்திக்கிட்டா. மனச கல்லாக்கிக்கிட்டு அம்மாவையும் தங்கச்சியும் கொன்னுட்டு நானும் சாகலான்னு இருந்தேன். அன்னைக்கு ஸ்டேஷன்ல என் கூட இருந்தது இவங்க தான். இவங்க பார்த்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படியாவது வாழணும்னு நினைச்சேன். ஒரு பக்கம் ஜெயிலு வாழ்க்கை, இன்னொரு பக்கம் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போச்சு. இந்த ஊருக்காரங்க கண்ணுக்கு நாங்க அசிங்கமானவங்க தான். நாங்க இப்படிதான் ஒழுங்கா வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கையில தடம் மாறுறது இல்லையா? எங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சதில்ல. இவங்க எல்லாருமே அந்த குடும்பக்கார சிஏவால பாதிக்கப்பட்டவங்க தான். உன்னை என்கிட்ட அனுப்பின மாதிரி எல்லாருக்கும் இருந்தது ஒரு சின்ன சின்ன கனவுகள். சாகிறதுக்கு தயாரா? விளையாட்டை எடுக்கக்கூடாது. நம்ம எதிரிங்க நம்ம உயிரை எடுக்க வரும்போது அவங்க சங்கம் இருக்கணும். ஒரு யோசனை இருக்கு.
நல்லா சரக்கடிச்சிட்டு பன்னி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிய சன பன்னி. இதுல உனக்கு சிரிப்பு இருக்கேடு. கோழி முட்டை மாதிரி இருக்கிற ஒரு சின்ன பொண்ணை கூட புடிச்சு வைக்க முடியாம அவளை இப்படி விட்டு துளச்சிட்டியடா. உன்ன எல்லாம் என்ன என்ன சொல்றதுன்னே தெரியலடா. நினைச்சு பாலத்துல போட நினைச்ச. சும்மா வாழ வாழன்னு பேசிக்கிட்டு கூடாது. இது வரைக்கும் என் கையில இருந்து எவனும் இந்த மாதிரி ஓடுனதே கிடையாது. அது மூலமா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அங்க இருக்கிற 15 ஏத்தி அனுப்பியானா. இது என்னடா வெங்காயமா மூட்டை கட்டுறதுக்கு? ஏய் 12 கோடி ரெடியா இருக்குல்ல? நீ கவலைப்படாத. என்னமாச்சு கிடைச்சதா? அங்க போய் எல்லாத்தையும் அடிச்சு துரத்து. ஓகே. ராப்பகல கஷ்டப்பட்டு வளர்த்த இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே. உனக்கு தெரியும்ல என் பொண்ணு கூடவே போவானே ஒரு பையன், அவன் கூட போறதுக்கு நானே வழி பண்ணி கொடுத்துட்டா. இப்போ அவனையும் கொண்டுட்டானுங்க. 5-6 பேர் சேர்ந்து பொண்ணு பாடி எந்திரே. ஐயோ வேண்டாம், கூட்டிட்டு போங்க. போங்க, கூட்டிட்டு போறீங்க. என்ன தப்பு பண்ணீங்க? பாடி விட்டுருங்க. இவ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டா. எங்களை கொன்னுட்டு இழுத்துட்டு போ. அப்படியே செஞ்சிடுறேன். நான் இல்லனா வேற யாராவது இவள கொண்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போங்க. பொணந்தின்னிகளுக்கு படையில போடுங்க. கூட்டிட்டு போங்க. உன்னோட சேர்ந்தவங்க 6 பேர் சேர்ந்து இவளை கெடுத்திருக்காங்க. இன்னும் அவனுங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீ போய் அவங்க கூட போயிரு. கேடு கட்டவள. என்ன இப்ப யாருக்கும் தேவையில்லை. இப்போ இவளுக்கு தான் டிமாண்ட். என்னோட தேவைகளுக்கு ஒரு முகம், உங்களை மாதிரி ஆளுங்களை காப்பாத்த இன்னொரு முகம். இந்த ரெண்டு முகத்தையும் ஒன்னா கொண்டு போனதுனாலதான் இவ்வளவு சீக்கிரம் கான்ஸ்டபிள் ரேகா SI ரேகாவா மாறின. நீ எல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இவளுங்களை எல்லாம் காப்பாத்த முடியாது. இவளை மாதிரி பல பேரை பிஏ நாளைக்கு கடத்த திட்டம் போட்டிருக்கான். காப்பாத்த முடியுமா உன்னால? அதுக்கான வழிய நான் பீஸ்
have to do is clear the things and get to the girl to the airport. Once you're in India, I'll cover everything. But now, you just stop with the morning argument and you get the girl to the airport, okay? Hey! அந்த ஒரு பொண்ணு இல்லாததால கேஷை கம்மி பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் கேஷவை, அப்புறமா தான் டீல். இதுதான் இந்த சந்தன பாண்டியோட பாலிசி. காட் இட்? இதுல எவ்வளவு இருக்கு? என்னோட டீலிங் இருக்கே, அது பணத்துக்காக மட்டும்தான்டா. பணத்தை எடுத்து வை. I don't care about the money. I just need the girls, okay? இனி நீ உசுரோடவே இருக்க கூடாது. சேர்த்துட்டா சார். என்னடா எருமை, இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி பணம் சம்பாதிக்கிறியா? உன்னை விட மாதிரி ஆளுங்க தானா இந்த ஊர்ல இருக்க ஏழை ஜனங்களை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள மாதிரி ஆளுங்க கோடி கணக்கா சம்பாதிச்சு எல்லாரையுமே கொண்டுகிட்டு இருக்கீங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? காட்டு ராணி இடிமியோட வம்சத்துல வந்தவன். இனி நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அவங்க ரத்தன்டா, நானு மலவாசிக்காரன்டா. உன்ன மாதிரி ஆளுங்களால அடிமையாக்கப்பட்ட எங்க ஊர் ஜனங்க, அவங்களுடைய சாபம் உன்னை சும்மா விடாதரா. இவ்வளவு நாள் உன்னை விட்டு வச்சத பெரிய தப்புடா. அதனால நிறைய உயிர் போயிடுச்சு. இனி உன்னை விட்டு வைக்க மாட்டேன்டா. சாக தயாராகு.